என் அன்பு பிள்ளையே, கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் கிடைத்த நடந்த எல்லாம் உனக்கு திருப்தி கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவும் நடப்பதை அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகையான முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும். உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது என்பது சாத்தியமன்று. ஒரு பூ பூக்கின்றது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்கும் அல்லவா? அதை போலவே தான் வாழ்க்கையில் இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும். அதற்கு பொறுமையாக காத்திரு. உனக்கு எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் இது ஒரு காலகட்டம் கிடைக்கிறது. இதுவே கிடைக்காமல் போகும் காலகட்டம் வந்தால் அப்போது உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு வந்துவிடும். கிடைப்பது அதிசயமல்ல. அது கிடைக்காத போது நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கின்றாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கின்றது என்று புலம்பி தெரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும். தைரியமாக செயல்பட்டால்தான் வாழ்வில் வெற்றி. குழந்தையே, ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது. நல்லதை செய்கின்றவன் உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவனிடம் சேர மறுக்காதே. ஆனால் கெட்டதை செய்பவன் உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் அவனிடம் இருந்து விலக தயங்காதே. தவறான பாதையில் கூட்டத்திற்குள் செல்வதை விட சரியான பாதையில் தனியாக செல் குழந்தையே. கடினமான பாதைத்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம். விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் குழந்தையே. சோர்ந்து போகாதே, தைரியமாக இருக்கும். இதோ உன் சாயப்பா உன்னுடவே இருக்கின்றேன். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு. நான் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு. முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையான் நாம் வெறுத்தோம் என்று. என் விழி முன் நீ இருக்கும் வரை உன் விழி நீர் உன் கண்ணம் தொடாது குழந்தையே. அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கமே சிறந்தது குழந்தையே. கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை நிச்சயமாக அடைந்தே தீர்வர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை நிச்சயமாக உன் கண்முன்னே நிகழும். உன்னுடைய வேதனை, நோய், கஷ்டம் அனைத்தையும் போக்க இப்போதே உன்னை காண வருகின்றேன் குழந்தையே. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும். கலங்காதே, நான் உனக்கு துணையிருப்பேன். அன்பு குழந்தையே, உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போது வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களை, பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள். அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்குள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கின்றீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே. எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்கின்றாயா? கொஞ்ச நாள் பொறு குழந்தையே. வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும்.
நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய், எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவை, இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் தைரியமாக இரு. குழப்பத்தில் இருக்கிறார், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. சற்று பொறுத்திரு குழந்தாய், நல்ல வழியை நான் காட்டுவேன். போனது போகட்டும், அதை பற்றி கவலைப்படாதே. அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு குழந்தையே. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. என் செல்லப்பிள்ளை நீ, சந்தோஷமாக இரு. குழப்பத்திலிருந்து விடுபடு. உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. வாழ்வில் இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. நானே கதி என்று இருக்கும் முன்னே எப்படி பாதியில் விட்டுவிடுவேன்? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரைக்கும் நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையே. உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டிரு. அன்பு குழந்தையே, உன் தொழிலில் நஷ்டம், என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து எந்நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்தாயோ அதற்கு 100 மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன். என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ என்னிடம் தினமும் கேட்டுக் கொண்டிருக்கின்றா. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ளப் போகின்றாய் குழந்தாய். நான் உன் மனதில்தான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் மனம்தான் எனது கோயில். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும், நான் மாற்றுவேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினை. எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை. உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு. என்றும் உன் துணை நான் இருப்பேன். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது குழந்தையே. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக் கொள். என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன். எல்லாம் முடிந்தது என்று இருந்த நான் இன்றும் உயிர் வாழ்கின்றேன். உன் கண்கள் என்னை கண்டாலே போதும் இறைவா என்று என்னையே நினைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தா? உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். விரைவில் உன் கரங்களில் அது தவழும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உனக்கு தேவையானதை நான் செய்வேன். அமைதியாக உட்கார். தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு. உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கின்றேன். உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகின்றேன். பார்வையும் பார்க்கப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன். இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருக்கும் போது பயம் ஏன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காகவே ஏங்குங்கள். பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு ஏன் எதற்கெடுத்தாலும் பயம்? எதற்கெடுத்தாலும் அது அப்படி ஆகிவிடுமோ என்கின்ற எதிர்மறை எண்ணம். மனவேதனையை அடையாதே. நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை. உன் தலையில் நிச்சயமாக நான் மகுடத்தை சூடுவேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. என் வைரமே, உன் கர்ம வினைகளுடன் தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. உன் விதியை நான் மாற்றுவேன். நடக்கவே இயலாத காரியங்களை நடத்துபவன் நான். என் நாமத்தை மட்டும் ஜபித்துக் கொண்டிரு. உன் வாழ்வினை நான் வழி நடத்திச் செல்வேன்.
முயற்சித்துக் கொண்டே இரு. துவண்டு போகாதே. ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவாய். எப்போதும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கும் குழந்தையே. நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய். நீ நினைப்பது நடக்கும். உன் அருகில் இருந்து நான் நடக்க செய்வேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு குழந்தையே. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். என்னை நம்பியவன் தோல்வியடைய மாட்டான். எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் எப்போதும் வெற்றிகரமான சூழ்நிலையில் இருந்து வெளியேறுகிறார். சாயி 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 என்று இடைவிடாது என் நாமத்தை ஜெபித்தாலே போதும். உன் துன்பங்கள் பறந்தோடும். எல்லா வளங்களையும் நான் உனக்கு அள்ளித்தருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. கலங்காமல் தைரியமாக இரு. பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கி விடாதே. அவர் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது உன்னை சோதிக்க அல்ல, உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணர்த்தவே. அந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும். இந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று இருக்காதே. நீ மாறும் வரை எந்த நாள் வந்தாலும் எதுவும் மாறாது குழந்தையே. ஆரம்பத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் அநியாயமும் அவமானமும் தான் கிட்டும். ஆனால் இறுதியில் நிச்சயம் அங்கீகாரம் கிடைத்தே தீரும். தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். அதுபோலத்தான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும். மறந்தும் நினைத்துவிடக்கூடாது காயப்படுத்தியவர்களை. ஆனால் நினைக்க மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தில் உதவியவர்களை. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். குழந்தையே, நீ என்மேல் காட்டும் அன்பு என்னில் அடங்காதவை. அந்த அன்பின் பலனை நீ இப்பொழுது அனுபவிக்கப் போகின்றாய். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.